ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு. நிறைய நண்பர்கள் இந்த அயலக தமிழர் அடையாள அட்டை வந்து எப்படி விண்ணப்பிக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கணும்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் கூகுளில் வந்து nrtamils.tn.government.in இந்த மாதிரி நீங்கள் டைப் செய்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு இதில் அந்த வெப்சைட்டில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அயலக தமிழர் நலன் மறுவாழ்வுத்துறை அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இதில் வந்து டோல் ஃப்ரீ நம்பர்ஸு நிறைய தகவல்கள்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம அடையாள அட்டை விண்ணப்பிக்கணும்னா மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அடையாள அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அயலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி. அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடணும். ஓகே, ஸோ வெப்சைட் வந்து கிளியராக உங்களுக்கு ஷோ ஆகுது. அதை நீங்கள் கிளிக் செய்த உடனேயே உங்களோட இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ இமெயில் ஐடி வந்து இதில் மின்னஞ்சல் முகவரின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இமெயில் ஐடின்னு இருக்கும். அது உங்களோட இமெயில் ஐடியை இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு செஞ்ச உடனேயே ஓடிபி அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்களே, அந்த உங்களோட இமெயில் ஐடி எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி வந்து சென்றிடும். என் ஓடிபி வந்து 60 செகண்டுக்குள்ளே என்ட்ரு செய்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், நீங்கள் இதில் பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமாக என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய பேன் கார்டு தேவை, நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுடைய விசாவுடைய ஃபோட்டோ காப்பி தேவை, அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கீங்கன்னா இக்காமா கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சிவில் ஐடி இருக்கும்ல, ஸோ அந்த சிவில் ஐடிஸ் ஃபோட்டோஸு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட்டுடைய ஃபோட்டோ காப்பி இருக்கணும். அடுத்து உங்களுடைய ஃபோட்டோவையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அடுத்து ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வந்து தேவை. இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வந்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் பதிவு வந்து செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 200 ரூபா வந்து 15/8/2024 வரையும் கிடையாது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கட்டணம் வந்து நீங்கள் செலுத்துகிற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அதுதான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதா, இதில் வந்து பாருங்கள் உங்களுடைய டீட்டெயில் எல்லா டீட்டெயிலையுமே இதில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேர், கடைசி பேர், பர்த்டேட்டு, ஆனா பெண்ணா, உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸு, ஜாப் ஸ்டேட்டஸு, உங்களுடைய இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும். அடுத்து நீங்கள் வேலை செய்கிற நாடு, இப்போ அரபு நாடுகள் தான் கிடையாது, எந்த நாட்டில் நீங்கள் இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டில் எங்கே வேலை பார்த்தாலும் சரி அந்த நாட்டை நீங்கள் இதில் குறிப்பிட்டிருக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்தா தான் இந்த கார்டு வந்து கிடைக்குமா, இதில் உள்ள பெனிஃபிட் பெற முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டை தவிர்த்து பிற மாநிலங்களில் நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சலுகைகள் எல்லாமே வந்து கிடைக்கும். இதில் உங்களுடைய புகைப்படத்தெல்லாம் உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், JPG 5 MB தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட்டுடைய சான்றிதழ் ஏதாவது உங்களுக்கு இருக்கும்ல, இப்போ பாஸ்போர்ட் காப்பியாக இருக்கட்டும் ஏதாவது இருக்கும், அதில் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓட்டுநர் உரிமம் இல்லைன்னா பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து இது பண்ணிட்டு இப்போ அங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதோட டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. பாஸ்போர்ட் நம்பரு, அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் ஆவணத்தை ஸ்கேன் செஞ்சு 5 MB வந்து இருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து இதில் உள்ள டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெளிவாக என்டர் பண்ணிவிட்டு இங்கே கீழே க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் வந்து, இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்பான்சருடைய டீட்டெயில்ஸு, அடுத்துக்கு உங்களை தொடர்பு கொள்றதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் கேட்குற அனைத்து தகவல்களையும் நீங்கள் என்டர் செஞ்ச உடனேயே உங்களுடைய அந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகிரும். அவங்க வந்து வெரிஃபிகேஷன் வந்து செஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்களா ஒரு மெயில் ஐடி, அதுக்கு வந்து ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு ஐடி வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து அந்த மெயில் ஐடியில் அனுப்புவாங்க. ஸோ அந்த யூசர் நேமு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய அடையாள அட்டையை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து செஞ்சுக்கிடலாம், அதை எடுத்துக்கிடலாம். அந்த அடையாள அட்டையை வச்சு அடுத்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ வெளிநாட்டில் வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து இருக்குது, அடுத்து ப்ளஸ் வந்து இப்போ உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு செலவுக்காக கூட வந்து சில திட்டங்கள் அவங்க வந்து சலுகைகள் தருவாங்க, அடுத்து திருமண உதவித்தொகை, அடுத்து இப்போ ஏதாவது ஒரு 13 நோய் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி நோய்களில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தொடர் சிகிச்சை எடுப்பதற்காக
ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த அடையாள அட்டையின் மூலமாக, இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதில் வந்து முக்கியமாக இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து, இப்போ 5 லட்சம் இன்சூரன்ஸ்னா ஒரு 395 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து 10 லட்சரூபா அப்படின்னா வந்து 700 ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து திட்டம், இதெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொடர் சிகிச்சைக்காக நீங்கள் வந்து காப்பீடு திட்டத்தில் பயன்பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வருஷத்தில் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு சிறிய தொகை தான் வந்து இன்சூரன்ஸுக்காக செலுத்துகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ தேவைப்படுபவர்கள் வந்து நீங்கள் இதில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டை விட்டு தாண்டி வேறு மாநிலத்திலேயோ இல்லைன்னா வெளிநாட்டிலேயோ வேலை செய்கிறவங்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை வந்து ஸோ இந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து தமிழக அரசாங்கம் சார்பிலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. 55 வயதுக்கு உட்பட்ட அனைவருமே வந்து இதில் நீங்கள் பதிவு செய்து பயன்பெறுமாறு தமிழக அரசு சார்பிலே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அடையாள அட்டை வந்து இனிவரும் காலங்களில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டு, சலுகைகள், நிறைய நலத்திட்டங்கள்லாம் வந்து இதன் மூலமாக கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது.